வந்தால் உரியும் தோழா. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவையில் 1000 மேற்பட்ட இஸ்லாமியர்கள் இந்திய தேசிய கொடியுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி ஆங்காங்கே பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக கோவையில் செல்வபுரம் அனைத்து ஜமாத் மற்றும் இயக்கங்கள் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 15 மேற்பட்ட ஜமாத் மற்றும் அரசியல் கட்சிகள் கலந்து கொண்டன. மேலும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் கைகளில் தேசிய கொடியை ஏந்தியவாறு குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர். மத்திய அரசின் சிஏஏஎஸ் கடந்த பார்லிமெண்டிலே நிறைவேற்றிய சிஏஏ சட்டத்தையும் அதன் ஒட்டிய என்ஆர்சி என்ஆர்பி சட்டத்தையும் இது சமுதாய மக்களுக்கு மட்டாமல் நாட்டுக்கே கேடு பயக்குகின்ற ஒரு சட்டமாகும். பார்ப்பனியத்தை கொண்டு வருகின்ற ஒரு சட்டமாகும். மத்தியிலே ஆளுகின்ற மோடி அமித்ஷா போன்றவர்கள் இந்த சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும். வாபஸ் பெறுவதற்காக இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறீர்கள் டெல்லி உள்பட எல்லா மத்தியிலேயும் மாணவர்கள் போராட்டம் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆயினாலே நாங்கள் சமுதாய மக்கள் மட்டுமல்லாமல் அனைத்து மக்களும் இந்த போராட்டத்தை கையிலே எடுத்திருக்கின்றோம். நேர்மையான வழியிலே நாங்கள் அகிம்சை வழியிலே செய்கின்ற இந்த போராட்டம் மக்களை போய் சென்றடையும். விரைவிலேயே மோடியினுடைய இந்த சட்டம் வாபஸ் பெறுவதோடு மட்டுமல்லாமல் மோடி அமித்ஷா பதவியை விட்டு விலக வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நாங்கள் முன்வைத்து போராட்டம் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்ளுகின்றோம். இங்கே வருகை தந்திருக்கின்ற நிருபர்களுக்கு மாத்திரமல்லாமல் எங்களுடைய அமைப்பை சேர்ந்த கூட்டமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் இப்ராஹிம் காதர் ஹுசேன் நம்முடைய இன்னும் பல நிர்வாகிகள் எல்லாம் வருகின்றிருக்காங்க. நாங்கள் மிகப்பெரிய இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி இந்த சிஏஏ சட்டத்தையும் என்பிஆர் என்ஆர்சி சட்டத்தையும் நாங்கள் தடை செய்து அதை தொடர்ந்து போராடுவோம் என்பது மட்டுமல்லாமல் அதிமுக மாநில அரசு இதற்காக அவர்கள் செய்கின்ற இந்த ஆதரவை நாங்கள் எதிர்த்து அதையும் முறியடிப்போம். எங்களிடத்தில் வாக்கு கேட்க வருகின்ற போது நாங்கள் அவர்களுக்கு தடையாக நின்று போராடி மக்களுடைய நேர்வழிக்காக நாங்கள் பாடுபடுவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு இந்த சட்டத்தை தொடர்ந்து நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதை கூறிக்கொள்கிறோம்.